ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரி சேனல் நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வரணமைய வாழ்த்துக்கள் வாங்க இன்றைய வரண் பற்றி பார்ப்போம் பேர் பார்த்தீங்கன்னா இன்பவள்ளி இவங்களோட வயசு இருபத்தி ஏழு வயசு ஆகுதுங்க இவங்களோட ராசி விருச்சக ராசிங்க ஜாதி பார்த்திங்கன்னா துளுவ வெள்ளாளர் என்னத்தை சார்ந்தவங்க படிப்பு ஐடி முடிச்சிருக்காங்க வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்ருக்காங்க மாதம் இருபதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இது முதல் மனம் இவங்களுடைய முகவரி ஊத்தங்கரையில் வச்சுட்டு வராங்க இவங்களுக்கு சொத்து நிலம்னு ஓரளவு இருக்குங்க விவசாய நிலம் ஒரு மூணு இருக்குங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே விவசாயம் தாங்க பண்றாங்க இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா தன்னுடைய ஃபேமிலி ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அது போலவே தனக்கு வரக்கூடிய ஃபேமிலியும் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் மட்டும் போதும் ஓரளவு படிச்சிருந்தா கூட ஓகே எங்களோட ஃபேமிலி வர வரதட்சணை கொடுக்குற அளவுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் வசதியெல்லாம் இல்லைங்க அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா பெரிய பணக்கார ஃபேமிலிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தன்னை புரிஞ்சுக்கிட்டு நல்லா பார்த்துக்கூடிய அன்பான கணவராக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தங்கை இருக்காங்க அவங்க படிச்சுட்டு இருக்காங்க ஸோ இவங்கள பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலியை தொடர்பு கொள்ளவும் அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சரளாதேவிங்களோட வயசு முப்பத்தி நான்கு வயசு ஆகுதுங்க ராசி மிதுன ராசிங்க ஜாதி இந்து நாடார் எனத்தை சார்ந்தவங்க படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தனியார் ஹாஸ்பிட்டலில் வந்து ரிசப்ஷனிஸ்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாதம் பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் வச்சுட்டு வராங்க இவங்களுக்கு வீடு நிலம்னு எந்த ஒரு வசதியுமே இல்லைங்க சாதாரண ஏழ்மையான குடும்பத்தை பெண்மணிதாங்க இவங்களுக்கு அப்பா அம்மான்னு சொல்லிக்க யாரும் இல்லைங்க இவங்க உடன் பிறந்தவங்கன்னு யாரும் இல்லைங்க ஸோ இவங்க ஆதரவற்ற இளம் பெண்கள் இவங்களுடைய ஏற்கனவே திருமணமாகி ஒரு வருடத்துலேயே கணவர் பிரிஞ்சு வந்துட்டாங்க ஸோ இப்போ குழந்தைங்களும் எதுவும் இல்லைங்க இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா படிப்பு அவ்வளோக்கா இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு சுமாரான வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் ஓகே தன்னை நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய அன்பான மணமகனாக வேணும் தனக்கு யாரும் இல்லாதனால தனக்கு வர ஃபேமிலி ஓரளவு வசதியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலேயே தொடர்பு கொள்ளுவோம் அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா தேவி இவங்களோட வயசு இருபத்தி ஒன்பது ஆகுதுங்க இவங்களோட ராசி மீன ராசிங்க ஜாதி முதலியார் எனத்தான் சார்ந்தவங்க படிப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்காங்க வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலங்க அதாவது இப்போது இவங்க திருமணம் பண்ணுறதுக்கு இவங்க வீட்டில் ரெடி பண்ணுறதுனால இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க முதல் மனம் இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா மேச்சேரியில் வச்சுட்டு வராங்க ஸோ இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பன்ன் பன்னிரெண்டாம் வகுப்பு தாங்க முடிச்சிருக்காங்க மேற்கொண்டு படிக்கணும்னு இவங்களுக்கு ஆசை இருக்குங்க ஸோ தனக்கு வரப்பக்கூடிய கணவர் மேற்கொண்டு படிக்க வச்சால் மிகவும் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு சாதாரண குடும்பம் தாங்க அவ்வளோக்கா வசதியெலாம் ஒன்றும் இல்லைங்க உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தங்கைங்க அவங்க இப்போதாங்க இருக்காங்க இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே கூலி வேலைக்கு தாங்க இருக்காங்க ஸோ இவங்களுக்கு மனிதருக்கு பிடித்த கணவர் அமையல் நம்மளோட மேற்ற மொழி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க இவங்களை பற்றி மேலும் நீங்கள் விவரம் தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள மேலேயே தொடர்பு கொள்ளவும் இது போன்ற திருமண வரங்கள் பற்றி இலவச பதிவுகளை உடனுக்குடே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுன்னு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்